அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த சேனலில் வந்து கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை அல்வாவுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இப்போது கோதுமை வந்து ஒரு டம்ளர் இருந்தால் போதும், சின்ன டம்ளரில். சர்க்கரை ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம். கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லா இதாக இருக்கும், பசை வந்து அதிகமாக வரும். பாதாம் பருப்பு கரைஞ்சிரும், முந்திரி மட்டும் அப்படியே இருக்கும். நெய் ஊற்றிக்கலாம். இந்த நாலு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அல்வா செய்ய போகிறோம். எங்களோட சேனல் பேர் ஆசாலி. நான் இப்போ எப்படி அல்வா செய்யுதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுப்பத்து வச்சிட்டோம். வடைசட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி தான் போடணும். அப்போ தான் கரையும். இப்போ அது முன்னாடியே வந்து கோதுமை மாவு வந்து நம்ம நல்லா தண்ணி பதத்தில் கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ அதுக்குள்ளே வந்து அதையும் ஊற்றிக்குவோம். ரொம்ப எவ்வளோ தண்ணியாட்ட கரைக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியாட்ட கரைச்சிக்கணும். நம்ம கரைச்சிட்டோம். இப்படியே கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது தான் நம்ம சர்க்கரை போடணும். அந்த கலர் வந்து அந்த கோதுமை கலர் அந்த அல்வா மாறிடும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ஓரளவுக்கு கோதுமை வந்து வெந்துருச்சு. சர்க்கரை பவுடர் பண்ணி தான் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சர்க்கரை வந்து ஈஸியாக கரையும். கலர் பொடி வேணும்னா போட்டுக்கலாம். நம்மளுக்கு கலர் வேணும், ஓரளவுக்கு அதே கலர் வரும். கோதுமாவும் போது கலர் வரும். அப்படி வரலைங்கும் போது நம்ம கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். முந்திரி இருக்கிறது பாதாம் மட்டும் போடுவோம். இப்போ நம்ம இறக்க போவியில் நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை நம்ம எல்லாமே போட்டுட்டோம். ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நினைப்போம். பாருங்கள் நல்லா சேப்பாக வந்துருச்சு. நெய் ஊற்றிட்டோம், முந்திரி போட்டாச்சு, போட போகிறோம். பாதாம் போட்டோடனே உங்களுக்கு அந்த பதம் வந்துருச்சு பாருங்க. பாதாமும் நெய்யும் தான் இந்த அல்வாவுக்கு முக்கியமானது. வாசமும் நல்லா இருக்குது. நல்லா செஞ்சு பாருங்கள். டைம் கிடைக்குமோ செய்யுங்க. அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சேப்பான ஒரு குண்டாவிலையோ கப்புலையோ வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அல்வா வந்து உங்களுக்கு நல்லா இறுக்கம் கிடச்சிரும். நான் உங்களுக்கு வந்து இலையில போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இதே நம்ம அப்படியே குண்டாவோடு வச்சுக்கலாம். வச்சுட்டுமா ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ரெண்டு மணி நேரம் போதுமானது தான். இதில் முந்திரியும் பாதாம் போட்டிருக்கேன். பெசலாக வந்து மைதா அந்த கோதுமை மாவு தான். மைதா மாவில் கூட செய்யலாம் இந்த மாதிரி. ஆனால் தண்ணி வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியாட்ட கரைச்சி வைங்க. நெய் நிறைய போட்டுக்குங்க, அப்போ நல்லாயிருக்கும். எங்களோட சேனல் பேர் ஆசாலி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல்மணி அமுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.